அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காளி. கடலுக்கு அலையழகு, காட்சிக்கு மலை அழகு, மயிலுக்கு இறகழகு, மலருக்கு இதழ் அழகு, ஒரு பட்டிமன்றம் என்றால் நடுவர் அழகு. இப்படி அழகுக்கு அழகு சேர்த்து அமர்ந்திருக்கின்ற நடுவர் அவர்களே, இதே மடையில அது மாதிரி பேசின மாதிரி கேள்விப்பட்டேன். இல்ல, உங்க மாதிரி அழகா இருந்தா சொல்லி, இங்கே லைவா நடக்குது பாருங்க. போன வாரம் இவருக்கு அப்படிதான் சொல்லிருக்கீங்க. ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்துக்கு முன்பே என்று உண்மையான அணிக்கு உண்மையாக பேச வருகின்ற எனது போர்படை தளபதிகளை. யாரு தளபதிப்பா? இந்த ரெண்டு பேரும் தளபதிகள். படையெல்லாம் அதராமணத்துல மாட்டிடுச்சு. மூன்று புழுகு முட்டைகளை அதுல பாருங்க. அந்த கடைசியா உட்கார்ந்து இருக்கிறது அண்டா புழு.
உங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து குண்டு புழு, நடுவே உட்கார்ந்து இருக்கிறதா நாடா புழு. மனிதனுடைய நீங்க கேட்டீங்க, இருக்கிற கூட வக்கீலா இருக்கிறீங்களே, எல்லாம் ஆண்களா இருக்கிறீங்களே, பெண்கள் அதிகமா காணுமே, நீங்களா உட்காந்துருக்கீங்க. உண்மையிலேயே அங்க வீட்டுல கேட்டிருப்பாங்க, நிகழ்ச்சி பார்க்க போறோம், பட்டிமன்றம் பார்க்க போறோம்னு கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. என்ன தலைப்பு? குடும்பத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சியா பின்னாடி மகிழ்ச்சியான தலைப்பு இந்த ஆண்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை போய் நீ பாத்துட்டு நான் வீட்டுல படுத்து கிடக்குறேன்னு பெண்கள் எல்லாம் அங்கேயே படுத்துக்கிறேன். அதனாலதானா நான் வாண்டடா ஒரு ஆடியன்ஸ் சேர்த்திருக்கேன். கல்யாணம் பண்ணே ஆண் இருக்க அப்படியே ஏமாந்து போய் ஏமாந்ததை இப்ப நினைச்சு தலையில அடிச்சுக்கிட்டே இருக்கு. போட்டிய கல்யாணம் பண்ணீங்களா? நீங்க எத்தனை முடிச்சீங்க? மூணு தானா? எல்லாருமே மூணு முடிச்சுதான் அதை போட்டுருவாங்க. இன்னமும் தெரியல. அந்த மூணு முடிச்சு ஏன் போடுறாங்க? இன்னமும் தெரியல. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. கல்யாணத்தன்னைக்கு ஐயர் சாம்பிராணி புகையை போட்டு புகையை களை போட்டுட்டு அந்த கட்டி மூலமா டம் 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 டம்னு அடிக்க அப்படியே தாடியை கொண்டுகிட்டு போவாரு. மாப்பிள்ள கையில குடுப்பாரு, மாப்பிள்ள அந்த பொண்ணு கழுத்துல இப்படி கொண்டுகிட்டு தான் போவார். யாரு குடுங்குறா, யாரு கட்டுறா, என்ன பண்றா, என்ன அர்த்தம்? இதோட உன் குடும்பத்தை விட்டு, ரெண்டாவது முடிச்சு இதோட உன் ஃப்ரெண்டோட சகவாசம் விட்டு, மூணாவது முடிச்சு ஒட்டு மொத்தமா இனிமே நீ எனக்கு அரெஸ்ட் அப்படிங்கறதுக்காக அந்த மூணு முடிச்சு. கொரோனா காலத்துல, கொரோனா காலம் யாபகப்படுத்தாதீங்க. கொரோனா காலத்துல கல்யாணம் பண்ண எந்த சோடையும் நிம்மதியா வாழ்ந்ததா சரித்திரம் இல்ல. ஏன்னா பொண்ணு பார்க்க போல எல்லாம் மாஸ்க மாட்டி இருந்துச்சு. கல்யாணத்தை பண்ணி கொண்டாந்து மாஸ்க் அவுத்து பார்த்தா மூக்கு 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கு. வாய் வெத்தலை கொண்டு வாய்க்க மாதிரி இருக்கு, பார்த்து பாதாள சாக்கிற மாதிரி. இதை வச்சு என்கிட்ட குடும்பம் பண்றோம். ஒரே ஒரு வேலை கொரோனா காலத்துல ஒரே ஒரு வேலை தான் எப்படி பாக்கி எல்லா வேலையும் செஞ்சாங்க. அதுவும் எப்படி அதை சொல்றத பாருங்களே, அதிகாரமெல்லாம் சொல்றது இல்லை, சும்மா தானே இருக்குங்க. அந்த தேசம் அந்த பாலை கொஞ்சம் காயப்படுத்தாங்க, சும்மா தானே இருக்குங்க. அந்த துணியை கொஞ்சம் துளிஞ்சு கொடுங்க, சும்மா தானே இருக்கிறீங்க. அந்த காய்கறியை கொஞ்சம் வெட்டி கொடுங்க. இப்படியே சும்மா தானே இருக்கிறீ, சும்மா தானே இருக்கிறேன். 2 வருஷமா சும்மாவா இருந்தோம் வீட்டுக்குள்ள. எனக்கு புது புது வருது. இந்த வாசல்ல போய் ரெண்டு கோலத்தை போட்டு வாங்க. சரி கோலமெல்லாம் போய் ஆம்பளை போடுறது அப்படின்னு சும்மா எனக்கு முடியலைங்க. 4 புள்ளிய வச்சு ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டு வாங்கன்னா, ஏய் ஆம்பளை போய் கோலம் பார்த்தா பக்கத்து வீட்டு கொண்டு வரலாம் ஒரு மாதிரியா நினைச்சாதா என்ன அப்படின்னு. அதுக்கு அவங்க ஒரு ஐடியா சொன்னான். அதெல்லாம் பயப்படாதீங்க, பனிக்குள்ளாவை எடுத்து தலையில மாட்டிக்கங்க, ஏன் முட்டை நைட்டி எடுத்து போட்டுக்க. நீங்க போய் கோலம் போட்டா யாருன்னு நினைக்க மாட்டாங்க, நான் தான் நினைச்சுக்கிடுவாங்கன்னு சொன்னான். நான் இதை நம்பிக்கிட்டு அவட்டு நைட்டி எடுத்து போட்டுக்கிட்டு பனிக்குள்ளாவை மாட்டிக்கிட்டு போய் 2 புள்ளி தான் வச்சேன். பக்கத்து விட்டு செல்லமா வந்து பின்னாடி ஒரே கட்டி பிடிச்சாயிரு. எனக்கு என்னமோ அந்த விஷயம் தெரிஞ்சது, நண்பர்கள் போட்டு அவன் நினைச்சு என்ன வந்து அடுத்த நாள் நான் 5 மணிக்கு போகலையே
நாலு மணிக்கு எந்திரிச்சு போயிட்டேன். எதுக்கு? ஒரு நிமிஷம் நம்பிட்டேன். அப்படி இல்ல, அது வர்றதுக்குள்ள நம்ம குளத்தை போட்டு போயிரும் பண்ணி. இளைஞர்கள் பூரா மாடு புடிச்சுக்கிட்டு கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு பளிங்கு அடிச்சுக்கிட்டு எவ்வளவு மகிழ்ச்சியா, மாணவர் செல்வங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா தெரிஞ்சாங்க தெரியுமா? கொரோனா போயிருச்சு, மூஞ்செல்லாம் கவலையா போச்சு. இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு அது மட்டும் இல்ல, நடுவர் ஒரு காலத்துல கல்யாணம் பண்ணீங்கள நம்ம மாப்பிளக்கார பொண்ணு பார்க்க போறதே இல்லை, சொந்தக்காரங்க தான் பொண்ணு பார்க்க போவாங்க. போய் பார்க்கல, இந்த ஊர்ல என்ன பண்ணிருக்க அந்த புள்ள, வாசல் கூட்டிக்கிட்டு இருக்கு இல்லாட்டி வயக்காட்டுல ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும், தண்ணி தூவிக்கிட்டு இருக்கும், ஏதோ ஒன்று பார்க்கும். இயற்கையான மூஞ்சி பார்க்கும், நம்ம மாப்பிள்ளைக்கு ஒத்து வரும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொண்டாந்து வச்சிருவாங்க. காலம்புற மகிழ்ச்சியா வாழ்ந்துச்சு. இன்னைக்கு என்ன பண்றாங்க, இந்த செல்போன் வந்துச்சு ஊருக்குடிய கெடுக்க, கெடுத்தது பூரா எங்க ஆண்கள் வர்க்கத்தை அழிச்சது பூரா பெருந்துதான் அடிக்கிறேன். இந்த மாதிரி இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்களுடைய வாழ்க்கை பூரா போச்சு. பொண்ணு பார்க்க போறதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, போன்ல பண்ணி சொல்லுவாங்க, நாங்க உங்க வீட்டுல அடுத்த புதன்கிழமை வரணும், பொண்ணு பார்க்க வந்திருக்கும். முடிஞ்சு வச்சா புதன்கிழமை என்ன பண்ணுவாங்க, அந்த புள்ள பணம் இருந்த தூர் மாதிரி இருக்கும், அதை கொண்டாந்து இந்த சொன்னீங்கல்ல பியூட்டி பார்லர், பியூட்டி பார்லர், இந்த பார்லர்னால தான் எங்க ஆளு பூரா பாருக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க பார்லர், இங்க பார், வேற என்ன பண்றது, அந்த பணம் இருந்த தூரை கொண்டாந்து அந்த பியூட்டி பார்லர் மல்லாக்க படுத்து வச்சு இதை பூரா புடுங்கி மைதாவை கொட்டி கண்ணு புள்ளிய நோண்டி பயன்படுத்தி பட்டி பார்த்து வாடகைக்கு ஒரு நகை கடை இருக்கு, செட்டு நகை. அந்த செட்டு நகையில போய் 600 ரூபாய்க்கு எடுத்து அதை தலைமுடியெல்லாம் மாட்டி விட்டு ஒட்டியான ஒன்று போடுவாங்க. எங்க ஊர்ல ஒரு பிள்ளைக்கு ஒரு ஒட்டியான மத்தில ரெண்டையும் முடிஞ்சு மாட்டி விட்டாங்க. முதல்ல பொண்ணுதானா, அதை பார்க்க இவன் மயங்கி போய் இந்த பொண்ணுதான் வேணும், பேசுங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க, எப்ப கல்யாணம், எப்ப முதல் பறக்கிறான். ரெண்டு ஒட்டியானத்தை மாட்டீங்க, அவன் எதை மாட்டான, மூஞ்சிதான் இங்க பட்டி பார்த்து பயின் அடிச்சிருக்கான். அந்த காலத்தை பார்த்தா நிச்சயதாம்பரத்து அன்னைக்கு மாப்பிள்ள அங்க போக கூடாது பொண்ணு விட்டு, இப்ப காலையிலேயே போட்டு போய் எடுத்துட்டு அங்க போயிருக்கான், அங்க போய் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு யாருக்குமே தெரியாம அந்த பொண்ணுக்கு ஒண்ணு கொடுத்துருவான். எல்லாருக்கும் தெரியும், கொடுத்தாளுக்கு கூட தெரியுது, உங்களுக்கு தெரியல. அதான் செல்போன் வீட்டுல நைட்டு பேசுறது, காலையில பேசுறது, சாப்பிட்டு பேசுறது, சாப்பிடாம பேசுறது, தூங்கிக்கிட்டு பேசுறது, தூங்காம பேசுறது, இப்படி 60 நாள் வரை கல்யாணம் முடியற வரையும் பேச்சு 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 பேசிக்கிட்டே இருந்துபுட்டு தாலி கட்டி முடியவும் சாகிற வரையும் பேச்சுவார்த்தை இல்லை. முடிஞ்சு போச்சு, கல்யாணத்துக்கு முன்னாடி பேசி முடிச்சாச்சு, ஏன்னா பேசுறதுக்கு வார்த்தை இல்லை. என்னதான் பேசுறது, இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கு. முதல்ல இந்த காலத்துல கணவன் மனைவி திருமணம் பண்ணதுக்கு பின்னாடி முன்னாடியே எல்லாம் பேசி முடிச்சு விட்டு ஏதாவது பேசிக்கிறாங்களா? முதல்ல பாசம் இருக்கா? அன்னைக்கெல்லாம் சோறு போட்டு வச்சா கல்யாணம் பண்றவங்க, ஒரு கல்யாணம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு நல்லா டெய்லி வடிச்சோறு மீன் குழம்பு கறி குழம்பு அதை வச்சு அப்படி சோத்த புருஷனுக்கு ஊட்டி தான் விடாதுங்க அப்படின்னு போட்டு வச்சு இருந்துச்சு. பக்கத்திலேயே உட்காந்துருங்க. ஏன் பக்கத்திலே உட்காருதுங்க? அந்த சூடு வந்துருமா, விசிறி மெட்டாப்பெல்லாம் ஃபேன் இல்லை அந்த காலத்துல, அந்த ஓலையில செஞ்ச விசிறி மெட்டையால சோத்துக்கு வீசி விட்டுட்டு அந்த குழம்பு ஊத்திட்டு அந்த விசிறி மெட்டையால ஊத்தும், அவன் அந்த புருஷங்காரன் சாப்பிடையில நெத்தில இருந்து வேர்த்து ஊத்தும்,
அந்த வேர்வையை பார்க்கவும் அன்னைக்குள்ள மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தன்னுடைய முந்தான சேலை எடுத்து புருஷ மூஞ்சி அப்படியே துடைச்சு விட்டுட்டு மருவத்தை விசையால வீசி விட்டு இந்த குழம்ப ஊத்துவாங்க. இதெல்லாம் சத்தியமா நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியுது, லைவா நினைச்சு பாத்துறாங்க. அந்த காலத்துல நடந்துச்சு, இப்ப நடக்கிறது இங்க சோறெல்லாம் இப்ப போட வேணாம், விசிறியெல்லாம் வீச வேணாம். இந்த முந்தானை எடுத்து எந்த மனைவியாவது தன்னுடைய கணவன் மூஞ்சி துடைக்குதா? அந்த நைட்டிலதான் கறிப்பானை கழிட்டு போட்டு, அந்த நைட்டிலதான் ஆகி போயிடுச்சுனா கழிட்டு போட்டு தேக்கி, அந்த நைட்டில தான் கறிப்பானை எல்லாம் கழிட்டு போட்டு தேய்க்கணும். இதை கொண்டாந்து புருஷ மூஞ்சில சேர்த்தா அவன் கோமா செய்து போயிட மாட்டான். எவ்வளவு கஷ்டத்துல கணவன் மனைவி கிட்ட பாசம் இல்ல, பொண்ணு நினைச்ச பொண்ணு அமைய மாட்டேங்குது, அன்னைக்கெல்லாம் கிரிக்கெட்டா அது இதுன்னு எவ்வளவு சந்தோஷத்துல மிதந்துகிட்டு இருந்த எங்களுக்கு இப்ப எப்படி நடக்குது? முதல்ல ஜவுளி எடுக்க போவே நீங்க எல்லாம் ஆசையா போய் பட்டுச்சாலும் அது இது தீபாவளி பொங்கல் வந்தா புருஷனுடைய காசு பிடிக்கிட்டு எடுத்து வரையில புருஷன் ஒரு நல்ல துணியை கட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா திருமணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா புள்ளைக்கு எடுத்தா போதும், எனக்கு ஏட்டி பாவடுக்கு பழைய ஆளுக்கு எனக்கு ஒண்ணு வேட்டி சட்டையில வேணாம், என் புள்ள விரும்பினதை கட்டட்டும், என் பொம்பளை புள்ள விரும்பின சட்டத்துக்கு எடுத்து போடட்டும்னு நினைக்கிறது திருமணத்துக்கு பின்னாடி அப்பா நினைப்பார், ஆனா அம்மா நினைக்காது. புள்ள அதுக்கெல்லாம் நிறைய கட்டணும்னு நினைக்கும், ஆனா இன்னைக்கு பெண்கள் புருஷனுக்கே தெரியாம துணிமணி எடுத்து வருது. அது எப்படி புருஷனுக்கே தெரியாம? ராமசாமி முக்கத்துல கடை வச்சிருக்காரு, கொடுத்துட்டு லேசா ராமசாமி கேட்டேன். அப்ப துணியை பார்த்த போய்கிட்டு இருக்கே, சாக்கெட் துணியில 150 ரூபாய் போட்டுருந்துச்சு, கொண்டே ராமசாமி கிட்ட கொடுத்துட்டு இதை தச்சுட்டு வச்சுருந்துச்சு அக்கா அப்படின்னு கொடுத்தேன். கொடுத்துட்டு கேட்டேன், அண்ணன் இப்ப ஜவுளி இது ஜாக்கெட் துணிக்கெல்லாம் எவ்வளவு தைய கூலி வாங்குறீன்னு அவர் சொன்னாரு, 850 ரூபாய் வாங்குறேன். ஜன்னல் வைக்கணுமா ஆசாரி குழி ஒரு 450 ரூபாய், அதுக்கு வாஸ்து பாக்கணுமா அதுக்கு ஒரு 300 ரூபாய், ஒரு லோடு கல்லு சொல்லி இருக்கிறேன் அதுக்கு ஒரு 150 ரூபாய். கல்லு அப்படின்னு ஜாக்கெட்டு கூட கல்லுதான் வச்சு தைக்கிறோம். என்ன கல் வச்சு தச்சாலும் பரவாயில்ல, பூரா கயிறு 5 கயிறு 6 கயிறு பின்னாடி வரி கயிறு மாதிரி கட்டிக்கிட்டு அது கூட கல்யாணம் பண்ணாத பிள்ளைய கட்டினா பரவாயில்ல, காலேஜ் போற பிள்ளைய கட்டினா பரவாயில்ல, சரி கல்யாணம் பண்ணுது, அதுவும் என் வீட்டுக்காரி இவ்வளவு அகலம், அவளுக்கு கையே 8வது கயிறு கட்ட அவ என்ன பண்றா? என் மக ரெண்டு பேரையும் சின்ன மகளையும் பெரிய மகளையும் பக்கத்துல ஸ்டூலை போட்டு நிக்க வச்சுக்கிட்டு அவன் நடுவே நின்றுட்டு அதுக ரெண்டு இழுத்துக்கிட்டு இருக்கு காலையில, அக்கா இல்லை தங்கச்சி, அக்கா இல்லை தங்கச்சி, இல்ல அக்கா இல்லை தங்கச்சி, என்ன முந்தாலைய சின்ன மக இழுக்கிறோம்னு அறுத்துக்கிட்டு போய் செவத்துல மோதி 600 ரூபாய் ஆஸ்பத்திரி செலுத்து பக்கவா இருக்க. அது மட்டும் இல்ல, இந்த ஜாக்கெட் கயிறுல இப்ப ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு, ஆம்பளையில கொள்றதுக்கு ஒரு டெக்னாலஜி. அப்படி என்ன ஆம்பளையில கொள்றாங்க? அந்த கயத்திலே ரெண்டு குண்டை கட்டி தொங்கிட்டாங்க. இது ஓடி டவுன் பஸ்ல, அன்னைக்கு பட்டுக்கோட்டை டவுன் பஸ்ல ஒரு பொம்பளை குண்டோட இழுத்துக்கிட்டு போய் இப்படி படையில திரும்பையில 4 பேர் பின்னாடி ஏற போனவன் முகரையில பட்டு தெரிஞ்சு செதறி போய் கிடக்குறான். சார் அது வந்து ஃபேஷன். இந்த ஃபேஷன் புரிஞ்சனால கொள்ளுது. ஊரு ஃபேஷன் இருக்குதா? ஆனா உண்மையிலே ஆங்கில சொல்றேன், ஃபேஷனா இருக்கிற கேர்ள்ஸ் கூட நம்பிரலாம், பட் பேசாம இருக்கிற கேர்ள்ஸ் நம்பவே முடியாது, என்ன நினைக்குதுன்னே தெரியாது, அந்த அளவு ஃபேஷனும் பெருசு எல்லாரும் பிரச்சனைங்கிறீங்க. நடுவர்களே அன்னைக்கெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் பித்தகரி இருப்பு இருமுலையில போய் வாய் வெட்ட வாய்வு கண்ணடிச்சல் காது கொடுத்து மூளை வெளிமூலம் உள்முலம் தலைவர் தலை கடுப்பு முழங்கால் பிடிப்பு இடுப்பு பிடிப்பு மந்த வாய்வு தந்த வாய்வு ஜுரம் எயிட்ஸ் இதுக்கெல்லாம் நாடியை பிடிச்சி பார்த்து காசையே வாங்காம வைத்தியம் பார்த்தா நோய் தீந்துச்சு.
கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு செத்தவனை எட்டினாலும் ஆஸ்பத்திரிக்குள்ள வச்சுக்கிட்டு உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு காய்ச்சி முடிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி அன்னைக்கெல்லாம் என் தாத்தாவுக்கு 16 புள்ள. எப்பா என்ன வேலை பார்த்தாரு தாத்தா? அதே வேலைதான். அன்னைக்கு பரவாயில்ல. 16 புள்ள பெத்தாலும் 10 காசு செலவுல நடுவர்களே, என்ன காரணம் தெரியுமா? அன்னைக்கெல்லாம் ஒரு பொண்ணு கர்ப்பம் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி மசக்க வந்தா மாமியார்க்கு சொல்லும். எப்படி தெரியுமா சொல்லும்? அத்தை எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அப்படியே என்ன ஒண்ணு தெரியுமா, அந்த அத்தை அன்னைக்கே அந்த குடியிருப்புக்குள்ள ஒரு வயசான அம்மா இருப்பாங்க மருத்துவச்சுன்னு, அது கிட்ட தன்னுடைய மருமகளை அழைச்சு கொண்டு காமிப்பாங்க. அதுவும் நாடிய பிடிச்சி பார்த்து சொல்லும், அம்மா நீ கர்ப்பமா இருக்கமா, இனிமே வீட்டுல போய் நல்லா வேலை பார்க்கணுமா, அம்மி அரைக்கணும், ஆடுகள்ல ஆட்டணும், அடுப்பூதி சமைக்கணும், இடுப்புல குடத்த தூக்கிட்டு தண்ணிக்கு போகணும், வயக்காட்டுக்கு போகணும், கருந்து இருக்கணும், கட்டு தூக்கணும், வாசப்பு இருக்கணும், இப்படி எல்லாம் நீ வேலை பார்த்தீங்கன்னா உன் வயிற்றுல இருக்க குழந்தை ஆடி அசைஞ்சிச்சு ஒரு பிரசவமா வரும்னு சொன்னிச்சு கேட்டுச்சு பிறந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என்ன கொண்ட எங்க வீட்டுல விடுங்க, கடுப்பாய் போய் மழை கொடுத்த மோட்டர் பைக்கில ஏத்தி கொண்டே தள்ளிட்டு வந்துடுறேன். அரிசி முட்டையை தள்ளுற மாதிரி சொல்றேன். உடனே அவங்க என்ன விடுவாங்க, முடியாம இருக்க உடனே ஆட்டோ எடுத்துட்டு கார் எடுத்துட்டு டாக்டர் கிட்ட கொண்டு பார்ப்பாங்க. டாக்டர் செக் பண்ணுவார், எக்ஸ்ரே எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒரு 3000 செலவு வரும். எடுத்துட்டு சொல்லுவாரு, உங்க பொண்ணு கர்ப்பம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட சொல்லுவாரு, இங்கம்மா நீ கர்ப்பம் ஆயிருக்கிற, இனிமே வீட்டுல போய் எந்த வேலையும் பார்க்க கூடாது. அவ்வளவுதான் முடிஞ்சு ஆண்களோட நிலைமை. நடக்க கூடாது, படியில காலு வச்சு ஏறக்கூடாது. உன் புருஷன் மோட்டர் பைக்கில கூப்பிடுவான், நீ ஏறக்கூடாது. அப்படி எதுல ஏறணும்? நடுவுட்டுக்குள்ளே இருக்கணும். புருஷன் மேல ஏறணுமா? அதெல்லாம் ஏறக்கூடாது. நடுவுட்டுல இருக்கணும். எப்படி டிராக்டர் இருக்கிறது? உங்க வீட்டுல ஒரு முரட்டு டிவி இருக்கும், அதுக்கு பட்டன் இருக்கு, அது ரிமோட்டு தான், அது செவத்துல மாட்டி வச்சுக்க. இது மாதிரி பிளாஸ்டிக் சேர்ல கிட்ட உட்காந்துக்க, நீ டிவியையே பார்த்துக்கிட்டு இது என்ன பண்ணும், அந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு அப்படி உட்காந்து. ஏழு கொசு உள்ள போய் 8 கொசு வெளியே வருது. நீ இப்படி இருந்தீங்க, வயத்துல இருக்க புள்ள எப்படி இருப்பான்? 10 மாசமும் இந்த டாக்டர் செக் பண்ணிட்டே இருப்பாரு. மாசம் ஒரு வாட்டி, 3rd மாசம் செக் பண்ணுவாரு, 320 கிராம் இருக்கு நல்லா இருக்குன்னு. ஒரு 6th மாசம் செக் பண்ணிட்டு போயிருவாரு, 850 கிராம் வருது, சூப்பரா இருக்கு, ஹெல்த்தியா இருக்குன்னு. 8th மாசம் சொல்லுவாரு, 2 கிலோ 50 கிராம் இருக்கு, அருமையா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கு. இப்போ உங்களுக்கு எத்தனை கிலோ இருக்கு உள்ள? இதெல்லாம் சொல்லாதீங்கம்மா. எத்தனை குலோ இருந்தாலும் கவலைப்படாமல் சுமந்து கொண்டு இருக்கிறது ஆண் வர்க்கம்மா. சாது வரை இருந்தா கூட சுமப்போம். இதுக்கு மட்டும் பளிச்சு கை தட்டுவீங்களா? என்ன காரணம், நீங்க 9 மாசம் அதுலயும் நிற மாசமா இருக்கிறது, ஒரு 3 மாசம் நாங்க சுமந்து பெத்தோம் சுமந்து பெத்தோம். என்னட்டா 1000 பேர் சாகிற வரையும் சுமந்துட்டு தெரியாதா சொல்றோம். மேல திருப்புறாரோ 1 லட்சம் ரூபாய் பணம் பறிபோக போகுதுன்னு அர்த்தம். ஒரு குழந்தையை கூட மகிழ்ச்சியாக செலவு இல்லாம பெத்து எடுத்து கொடுக்க முடியல திருமணத்துக்கு. என்ன திருமணத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சி? எவ்வளவு கஷ்டத்துல வாங்கியிருக்காரு நடுவர்களே. மனிதன் இன்றைக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கிறான் என்று நீங்கள் நிரூபிக்க வேணும்னா ஒரு கடையை பார்த்தா போதும். மகிழ்ச்சியா இல்லைங்கிறதுக்கு ஒரே ஒரு கடையை பார்த்தா போதும். 12 மணிக்கு போய் பாருங்க, பச்சை கடையை
எவ்வளவு கூட்டம் சினிமா கூட்டம், இப்ப எம்ஜிஆர் படத்துக்கு டிக்கெட் விட்டது மாதிரி கவுண்டர்ல கையை விட்டு நிக்கிறது. குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லாம தானே 12 மணிக்கு போய் அங்கே நிக்கிறோம். என்னடி பெரிய டிக்கா டான்ஸ் மேக்கப் போட்டுக்கிட்டு பட்டி பார்த்து பயன் அடிச்சுக்கிட்டு ஆடுற, அதை போய் பாக்குறேன் போட்டு அப்படி அந்த கணவனை நிக்க வச்சுட்டு ஆடி காமிப்பாங்க. மடிசாறு புடமைக்கு இல்லாத கலர்கா வேறாது என்னட்டும் நடைபாட்டு வருவான். மடிசாறு புடமைக்கு இல்லாத கலர்கா வேறாது என்னட்டும் நடைபாட்டு வருவான். தேவைகளை நினைத்து பூர்த்தி பண்ணுனா கணவன் ஏன் வெளியில போறான், டாஸ்மாக் போறான், ஏன் ரிகார்ட் டான்ஸ் பார்க்க போறான். ரெண்டே விஷயம், ஒரு மூணு விஷயம் தாங்க பெண்களுக்கு, சேலை நகை சந்தேகம், இதுதான் பெண்களுடைய மனுஷன். இந்த மூணு விஷயம் ஒண்ணு வேணாம். கோயிலுக்கு நாடியம்மன் சாமி கும்பிடுறாங்கல்ல, இந்த முதல் இருக்கிற சேலை நகை கூட ஓகே, அந்த மூணாவது சந்தேகத்துல சிக்கிக்கிட்டு என் ஆண்கள் தலிக்கிறாங்க பாரு. அப்பப்பப்போ அதுவும் இந்த போனால தான் வருது. இந்த போன்ல பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி ஒரு 3 நாள் இருக்கு முடிய போவையில ஆரம்பிச்சிடும். எந்த உடனே யார போன் பண்றான்னு எடுத்து பார்ப்போம். இதோட முடிகிறீர்கள், முடிய போகுது. நான் முடிய போறேன்னா போன் முடிய போதான்னு தெரியல. என்ன முடிய போனா ரீசார்ஜ் செய்ய இந்த 3 நாட்களில் முடிய போகிறோம். இது மாதிரி இது மாதிரி ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு போன் வருது. ஆமா, எனக்கு போன் வருது, எடுத்து பாக்குறேன் கம்பெனி போன் ஏர்டெல். அட கம்பெனிக்காரதான குப்பரை வச்சுட்டு படுத்துட்டேன். அவன் பக்கத்துல படுத்து கிடந்த இவன் ஏன் பார்த்து முடி பேசாம வைக்கிறான்ட்டு எழுப்பிட்டாங்க. எந்திரி அவன் யாரு போன் பண்ணது, ஏன் குப்பரை வச்சிருக்க. என்ன பண்றது இல்லடி சொல்லி அப்புறம் காலையில கூப்பிட்டு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு ஆபீஸுக்கு போயிட்டாங்க. அப்ப எனக்கு அவர் போன் பண்ணி இருக்கிறாரு, இவர் ராஜேந்திர பட்டிமன்றத்துக்கு வாங்கடி சொல்லி அவர் என்னோட பேசிக்கிட்டு இருக்காரு. 8 மணிக்கெல்லாம் வந்துருங்க பட்டுக்கோட்டைக்கு. அப்போ அவள் பண்ணிருப்பா அவளுக்கு போகணும், எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கல, அவளுக்கு காதல் விழுந்திருக்கு. நீங்கள் தயல் செய்தும் வாடிக்கையாளர் வேறு ஒருத்தியுடன் தொடர்பில் உள்ளார். அவச்சிருக்காது ஓட்ட சாம்சங் அப்படி காதல விழுந்திருக்கு, அதனால சொல்றது வேறு ஒருவருடன் தொடர்பில் உள்ளார். காலையில போகும் கிளம்பிட்டா ராத்திரியான சொன்ன இல்ல, எவ்வளவு உன்னோட பேசிக்கிட்டு இருக்க அவளை சொல்லு. அது கம்ப்யூட்டர் பேசுது, கம்ப்யூட்டர் பேசுதா, சரி அது பேசுது, அதை பேச வச்சது யாரு, அவளையாவது சொல்லு. இதோட பார்த்தா ஜோரம் வந்துருச்சுங்க அவளுக்கு, அப்படியே ஜோரம் வந்து துடிக்குது கிடந்து. ஜோரம் வந்து அப்படியே துடிக்கையில ஆகா என்னமோ ஆக போதும், உடனே கார் எடுத்துட்டு தஞ்சாவூர் கொண்டு போயிட்டேன். தஞ்சாவூர்ல கொண்டு யார் தஞ்சாவூர்ல கொண்டு போய் வைத்தியம் பார்த்துக்கிட்டு அங்கேருந்து வர டாக்டர் செக் பண்ணி போயிட்டா சொல்ல எல்லாம் நார்மல் தாங்க, வேற ஒண்ணுமே இல்லைங்க, அது மனப்பிராந்தின்ட்டார். பிராந்தியில இது ஒண்ணு இருக்குன்னு அன்னைக்கு தான் தெரியும். சரிங்க வந்து பஸ் ஸ்டாண்டு கிட்ட டீ குடிச்சிட்டு போகணும், காரை நிறுத்திட்டு போய் டீ குடிச்சங்க. அவ காருக்குள்ள இருந்தாங்க, என்னோட ஆபீஸ்ல வேலை பாக்குற பொண்ணு 2 பையனை கூட்டிட்டு வந்து என்ன பாத்துருச்சு வரையில. என்ன சார் இங்க நிக்கிறேன்னு ஒண்ணுமில்லாம, என் ஒய்ஃபு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி காட்டி வீட்டுக்கு போறேன், நீ என்னமா இங்க வந்தேன் இல்ல சார், 3 நாளைக்கு தொடர்ச்சியா லீவு, அதான் ஊருக்கு போறேன்னு அந்த பயிலையும் அழைச்சிக்கிட்டு போயிருச்சுங்க. கார மட்டார்னு திறந்துட்டு இறங்கி வராங்க. ராட்சஸ் மாதிரி யார் அவர் சொல்லு, அந்த போராள யாரு பிள்ளைய கூட்டிட்டு போறாள யாரு சொல்லு. என் ஆபீஸ்ல வேலை பாக்குற வழி இதுல போய் உனக்கு என்ன சந்தேகம் இல்ல சொல்லு யாராவது.
என்னடி உனக்கு சந்தேகம், அவன் ரெண்டு புள்ளை அழைச்சிட்டு போறாள், இதுல எப்படி உடச்சாங்க அந்த சின்ன பையன் மூஞ்சி ஒன்னாட்டுமே இருக்கு. அவ்வளவுதான், கொளுத்து போட்டுருச்சு ஒத்த வார்த்தையில. சந்தேகப்படுறது வீட்டுல, இப்படி சந்தேகப்பட்டுட்டா எப்படிங்க கணவன் நிம்மதியா இருக்க முடியும்? ஒண்ணு சொல்றேன், இந்த தீர்ப்புக்காகவே சொல்றேன், என்னைக்கு சந்தேகம்ங்கிறது வீட்டுக்குள்ள வந்துச்சோ, வீட்டுக்கு இருக்கின்ற சந்தோஷம் அப்படியே பின்கதவை திறந்துகிட்டு போயிருங்க. அதுக்குத்தான் அன்றைக்கே கவிஞன் சொல்லியிருக்கிறான், தண்ணீரை நெருப்பு என்று சந்தேகம் கொண்டவர்கள் கண்ணீரை காணாமல் ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தன்னுடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இழந்துவிட்டு ஒவ்வொரு ஆண்மகனும் மரணத்தை சுமந்து உழைத்து குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்ற காரணத்தினால்தான் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், ஆண்கள் அனைவரும் அனைத்தையும் இழந்துவிட்டு தவிக்கிறார்கள் என்கின்ற காரணத்தினால் மனிதனுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது திருமணத்திற்கு முன்பே என்று தீர்ப்பு வழங்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விரிவடைகிறது. நன்றி, வணக்கம். Thank you.